பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன முதல் நாள்ல இருந்தே கதிரை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது அசல் அங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு மகேஸ்வரி அவங்க உள்ள நடந்த பல விஷயங்களை வெளிப்படையா இருக்காங்க வாங்க இத பத்தி பாக்கலாம் விஜே மகேஸ்வரி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் இன்னுமே நல்லா விளையாடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா தான் நிறையவே எல்லாம் வந்து ஆரம்பத்திலயே போட்டுட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க இன்னொரு வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில வீட்டுக்குள்ள நடந்த பல விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அசல் அவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் வெளியில வந்து இவங்க பாத்திருக்காங்க அப்ப வீட்டுக்குள்ள இருந்த யாருக்குமே அது தப்பா படல ஆனா வெளியில வந்து பார்க்கும் அது தப்பா தான் பட்டுச்சு என்னோட கால் தொட்டு அவ பேசினா அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் எங்கிட்ட மட்டும் இல்ல ஜனனி கிட்ட அந்த மத்த பொண்ணு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் எனக்கே அதிர்ச்சி ஆயிருச்சு வெளியில பார்க்கும் ரொம்பவே தப்பா தான் இருந்துச்சு பாக்குற மக்களுக்கு ஒரு பொது நிகழ்ச்சி இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதிர்ச்சி ஆகியிருக்கோம் உள்ள எங்களுக்கு தெரியல ஒருவேளை போக போக இந்த மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் இதை பத்தி நாங்க பேசியிருக்கலாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அவர் வெளியில போன அன்னைக்கு அவரை நானும் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தேன் அந்த வாரத்துல ஒரு காரணத்தால ஆனா அவர் வெளியில போவாருன்னு நினைக்கல எதிர்பார்க்காம அவர் வெளியில அனுப்பிட்டாங்க இருந்தாலும் அவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இது மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதே போல ஆரம்பத்தில் இருந்து விஜய் கதிரவன் அவங்கள வீட்டுக்குள்ள போன ரொம்பவே பிடிச்சது அவங்களுக்கு அதனாலதான் தீபாவளி அப்ப இவங்க வந்துட்டு கதிரவன் மேல ஒரு கிரஷ இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவரு ரொம்பவே அமைதியா இருக்காரு எல்லாருக்குமே ரொம்ப ஆறுதல் சொல்றாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம டவுன் ஆகுறப்ப வந்து பேசுறாரு இல்ல உங்களால முடியும் நீங்க இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாரு அவரை யாருக்குங்க பிடிக்காம இருந்திருக்கும் எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சது இந்த விஷயங்களை இதோட விட்டுரலாம் இதை பெருசு பண்ணி கொண்டு போக அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ராம் அவர் கூட பேசின நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல ராம் அவரும் மகேஸ்வரி அவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா கடைசியில பார்த்தா இவங்க கதிரவன் அவரை பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ராம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே போய் இதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஸ்வரி அவங்க விளையாட்டாதான் அவர்கிட்ட நீங்க எங்கிட்ட மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல எல்லார்ட்டையும் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் விளையாட்டா சொல்லியிருந்தாங்க அப்புறம் இந்த கேம் டாஸ்க் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி ரொம்பவே வெளிப்படையா பேசி அது மட்டும் இல்லாம தனலட்சுமி அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அவங்க சைடு வந்து நிறைய நியாயம் இருக்கு நிறைய உண்மை இருக்கு அவங்க எல்லா விஷயங்களையுமே சரியா வந்து பண்றாங்க நம்மளோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது எது சரியோ அதுக்கு மட்டும்தான் தான் நம்ம பேசணும் அப்படின்னு ரொம்ப தைரியமா நல்லா விளையாடுறாங்க ஆனா சில நேரத்துல நிதானம் இல்லாம அவங்க பண்ற விஷயங்கள் ரொம்பவே கோவப்படுறது இதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்ல வர விஷயங்களும் போகுது கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்கன்னா நல்லா வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நடந்த பல விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா மகேஸ்வரி அவங்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பகிர்ந்துக்கங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க